ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபோட்டோகிராஃபி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஆல்ரெடி மூணு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த நாலாவது வீடியோ பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் செல்ஃபி எடுக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சிலர் மொக்கத்தனமாக செல்ஃபி எடுத்துகிட்ருப்பீங்க, இதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் பார்த்துட்டு உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருந்ததோ அதை கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். எனக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கப்புறம் வரக்கூடிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் அதை பேஸ் பண்ணியே நான் சொல்லுவேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவ் டெலிடெக் சேனல், நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ட்ரிக் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தட்டியும் செல்ஃபி எடுக்கும்போது இதை மறக்காமல் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேட்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் ஒரு பெஸ்ட் ட்ரிக் அப்படின்னு சொல்லுவேன். ரீசன், நம்ம நார்மலாக எப்போயுமே பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஃபிங்கர்ஸில் இருந்துட்டு ஆயில் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் நம்ம எங்கேனா ஃபிங்கர் வச்சோம் அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வர்றது. ஸோ இதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஃபோனை இப்படி யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, அப்படி பிடிச்சிட்டு இருந்திருப்பீங்க, அந்த டைமில் கேமராவில் எப்போயுமே பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் பட்டுப்பட்டு அது அழுக்காக இருக்கிற மாதிரியே இருக்கும். சும்மா நார்மலாக இந்த மாதிரியான ஒரு நல்ல காட்டன் கிளாத் எடுத்து மேலே மட்டும் தொடச்சிட்டு ஃபோட்டோஸ் எடுத்தீங்க அப்படின்னா கிளியரான ஃபோட்டோ அவுட்புட் வரும். பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருந்தாலும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பிளர் எஃபெக்ட் இல்லாமல் நல்ல ஒரு கிளியரான எஃபெக்டில் சூப்பரான ஃபோட்டோ அவுட்புட் கிடைக்கும். செகண்ட் ட்ரிக்குக்கு ஒரு சின்ன டெஸ்ட் வச்சு தான் பண்ண போறேன். யாரும் டெஸ்ட்ல ஏமாத்தக்கூடாது, காப்பி அடிக்கக்கூடாது. என்ன அப்படின்னா, இப்போ லெஃப்ட் ரைட் ரெண்டுலேயுமே வந்து சில ஃபோட்டோஸ் நான் வந்து காட்டுறேன். லெஃப்டில் இருக்க ஃபோட்டோ நல்லா இருக்கா, ரைட்டில் இருக்க ஃபோட்டோ நல்லா இருக்கா, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, ஜஸ்ட்டு ஃபோட்டோவை ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு அப்படியே பாஸ் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு தான் வந்து அடுத்து நான் என்ன ஆன்சர் சொல்ல போகிறேன் அப்படின்றத பார்க்கணும். நீங்கள் பார்த்த ஃபோட்டோஸில் மோஸ்ட்லி ரைட் சைடு தான் எல்லோரும் சொல்லியிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். காரணம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃப்ரண்ட் கேமரா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எப்பயுமே ஃப்ரண்ட் கேமரா வந்து ஒரு ஃபிக்ஸ்டு ஃபோக்கஸ் தான் நமக்கு வந்து கொடுப்பாங்க. அதனால் நம்ம ஃபேஸை வச்சோம் அப்படின்னா ஃபேஸை மட்டும் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி பேக்ரவுண்டில் அதனால் ப்ளர் பண்ண முடியாது. டோட்டலாக எல்லா டிஸ்டன்ஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளர் இல்லாமல் நல்லா தான் தெரியும். இதை யூஸ் பண்ணி நம்ம குரூப் ஃபோட்டோஸ் எடுத்தாலும் ஃப்ரண்ட்டில் இருக்கவங்கலேருந்து கடைசியில் இருக்கவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து கிளியராக தெரிவாங்க. நம்ம மட்டும் தனியாக போர்ட்ரேட் ஆகி எந்த இடத்துலையுமே தெரிய மாட்டோம். அப்படி உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதிலேயே போர்ட்ரேட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபோட்டோ எடுத்திங்க அப்படின்னா ஸோ உங்களை வந்து ஆர்டிஃபிஷியலாக அதாவது சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி தான் பேக்ரவுண்ட் ஃபுல்லாக ப்ளர் பண்ணுவாங்க. இதனால் நல்லாவே கிளியராக தெரியும். இது பார்க்குறதுக்கு தனியாக செஞ்ச மாதிரியே இருக்கும், ஒரு பர்ஃபெக்ஷன் இருக்காது. டிஎஸ்எல்ஆரில் எடுத்த ஃபீல் சுத்தமாக இருக்கவே இருக்காது. அதுக்கு ஒரு சூப்பரான ஆல்டர்னேட், எதுக்காக இது ஆல்டர்னேட் அப்படின்றதையும் சொல்லிடுறேன், பேக் சைட் கேமரா. என்ன ப்ரோ புதுசாக இருக்குது அப்படின்னா ஒன்றுமே இல்லை. நீங்கள் நார்மலாக இப்படி வச்சு செல்ஃபி எடுக்கிறதுக்கு ஜஸ்ட் இப்படி கையை திருப்பி வச்சுக்கோங்க. கீழே இருக்கக்கூடிய அந்த வால்யூம் பட்டனை கிளிக் பண்ணாலுமே நார்மலாக ஃபோட்டோஸ் வந்து எடுக்கும். ஸோ இப்படி திருப்பி வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்தீங்க அப்படின்னா செல்ஃபி எடுத்த மாதிரி தான் இருக்கும், பட் பேக் சைட் கேமராவில் எடுத்திருக்கோம். இதில் யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் விஷயம் இது ஆட்டோ ஃபோக்கஸ் பண்ணும். நம்மளை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் ஃபுல்லாகவே ப்ளர் பண்ணி கொடுக்கும். இதனால் நீங்கள் மட்டும் தனியாக போர்ட்ரேட் ஆகி தருவீங்க. ரெண்டாவது காரணம் பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரண்ட் சைடில் 8 MP இந்த மாதிரி தான் பொதுவாக கொடுப்பாங்க, பட் பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 64 MP, 48 MP, 16 MP அப்படின்னு சொல்லி அதிக மெகா பிக்சல் கொடுக்கும்போது நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோவோட அந்த கிளாரிட்டியும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ போர்ட்ரேட் ஷாட் நார்மலாக எந்த ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணாமல் எடுக்கும்போது பக்காவாக இருக்கு, பிளஸ் கிளாரிட்டி அதிகமாகும் போது அந்த போட்டோட அவுட்புட் ரியலாகவே சூப்பராக இருக்கும். ஸோ ஃப்ரண்ட் சைடு செல்ஃபியை விட பேக் சைடில் திருப்பி வச்சு செல்ஃபி எடுங்க. ஸோ இந்த இடத்துல நிறைய பேர் வேறு கேட்பாங்க, ப்ரோ இப்படி நான் கஷ்டப்பட்டு எடுக்கிறதுக்கு டேரெக்டாக என் ஃப்ரெண்டுகிட்ட கொடுத்து எடுத்துருவேனேன்னு. அந்த டைமில் உங்கள் ஃப்ரெண்டு இருக்கணும், அப்படி இல்லை அப்படின்னாலுமே நீங்கள் கை அப்படி வச்சு எடுக்கும்போது அந்த செல்ஃபி ஃபீல் வந்து கொடுக்கும், சூப்பராக இருக்கே அப்படின்னு எல்லோரும் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதனால் மறக்காமல் இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ட்ரிக் பார்த்திங்க அப்படின்னா, நார்மலாக எப்பயுமே நம்ம இதே மாதிரி தான் செல்ஃபி ஃபோட்டோஸ் எடுத்துகிட்ருப்போம், பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி திரும்பி நின்று இப்படி எடுப்போம். இந்த மாதிரிலாம் எடுக்கும்போது இப்படி மேலே பார்த்த மாதிரி இப்படி வச்சுட்டு இப்படி எடுப்போம், அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணும்போது அந்தளவுக்கு ஃபோட்டோட அவுட்புட் வந்து கரெக்டாக வராது. அதுக்கு ஒரு சூப்பரான ஆல்டர்னேட் பார்த்திங்க அப்படின்னா, ஜஸ்ட் இப்படி தலைகளாக திருப்பி வச்சுட்டு இப்படி வச்சு எடுக்கிறீங்க அப்படின்னும் போது நீங்கள் நார்மலாக கிளிக் பண்ணக்கூடிய அந்த பட்டனை பார்த்துட்டு நீங்கள் வந்து கிளிக் பண்ணலாம். அப்படி பண்ணாலுமே எடுக்கக்கூடிய அவுட்புட் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் மேலே பார்த்துட்டு இருக்க மாதிரி தான் ஃபீல் கொடுக்கும். ஸோ எப்பயுமே ஒரே மாதிரி போஸ்ட் கொடுக்காமல் இப்படி மேலே பார்த்த மாதிரி இந்த மாதிரிலாம் நீங்கள் போஸ்ட் கொடுத்து எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணி பாருங்கள், ரியலாகவே ஒர்த்தாக இருக்கும். செகண்ட் நம்ம பார்க்க போகிற ட்ரிக் பார்த்திங்க அப்படின்னா, நிறைய இடத்துல மொக்கம் வாங்கியிருப்பீங்க, அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஏ இவனுக்கு செல்ஃபி எடுக்க தெரியாது போல் அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. ஃபோட்டோவை பார்த்துட்டு நீங்கள் தானே அப்படின்னே கூட ஃபீல் பண்ணுவீங்க. அந்தளவுக்கு எரர் வந்து ஒரே ஒரு இடத்துல நடக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எடுக்கக்கூடிய ஃபோட்டோவோட அவுட்புட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஷர்ட்லேயோ இல்லை பேக்ரவுண்டில் ஏதாவது டெக்ஸ்ட் இருந்தது அப்படின்னா தலையிலாக தெரியும். நீங்கள் லெஃப்ட் சைடு வாக் எடுத்திருந்தீங்க அப்படின்னா அது ரைட் சைடில் எடுத்த மாதிரி இருக்கும். ரொம்ப குறிப்பாக நீங்கள் சாப்பிடும்போது இப்படி வச்சுட்டுருக்கீங்க அப்படின்னா ரைட் ஹேண்டில் தான் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க, பட் லெஃப்ட் ஹேண்டில் சாப்பிட்ட மாதிரி எல்லாருக்குமே இருக்கும் அந்த ஃபோட்டோவில் பார்க்கும்போது. என்ன இவன் லெஃப்ட் ஹேண்டான்னு கூட நிறைய பேர் கேட்பாங்க. இந்த மாதிரி எரர் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ரொம்ப சிம்பிளாக செட்டிங்ஸில் போயிட்டு மிரர் செல்ஃபி அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும்,
வரும். அதை மட்டும் எனேபிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படின்னா நார்மலாக நீங்கள் எப்படி இருக்கீங்களோ லெஃப்ட் சைடில் இருக்கிறது லெஃப்ட் சைடு, ரைட் சைடில் இருக்கிறது ரைட் சைடு எக்ஸாக்டாக கரெக்டாக வரும். நிறைய பேர் இதில் டிஃபால்ட்டாக எனேபிளில் இருக்கும், அவங்க கவலை பண்ணணும்னு தேவையில்லை. எனேபிள் இல்லை அப்படின்னா செட்டிங்ஸில் போய் எனேபிள் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ட்ரிக் பார்த்தீங்க அப்படின்னா, மோஸ்ட்லி செல்ஃபி குரூப் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரெண்டு மூணு பேர் நான் சமாளிச்சிடலாம், ஒரு 15 பேர் வரிசையில் நிற்கிறாங்க அப்படின்னா அதில் யார் இருக்கிறதுலே உயரமாக இருக்காங்களோ அவங்கள கூப்பிட்டு நல்லா ஆண்டனா மாதிரி கையை இப்படி மேலே தூக்கி வச்சு தான் ஃபோட்டோ எடுக்கணும். அந்த 15 பேரையும் கவர் பண்ணுறதுக்கு ரியலாகவே வந்து அந்த ஃபோட்டோ பார்க்குறதுக்கு அந்த அளவுக்கு வந்து நல்லா இருக்காது. இந்த மாதிரியான டைமில் குரூப் செல்ஃபி எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட ஃபோனில் சப்போர்ட் இருக்கான்னு பாருங்கள். சில ஃபோனில் வந்து சப்போர்ட் இல்லை, குறிப்பாக ஒன் ப்ளஸ்லாம் இல்லை. பெனரோமா மோட் அப்படின்ற ஆப்ஷன் மோஸ்ட்லி பேக் கேமராஸில் இருக்கும். நம்ம நார்மலாக 360 degrees எல்லாத்தையும் எடுக்கணும் அப்படின்னா கவர் பண்ணுவோம். அதுவே பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட் கேமராவுக்குமே இருக்கும், மோஸ்ட்லி யாருமே யூஸ் பண்ணுறதில்ல. அதை யூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அதை ஆன் பண்ணிக்கோங்க. டைரெக்டாக உங்கள் ஃபோன் இப்படி கையில் பிடிச்சிட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் மட்டும் டில்ட் பண்ணிங்க அப்படின்னா போதும், லெஃப்ட் சைடில் இருக்க எல்லாத்தையும் கவர் பண்ணும், ரைட் சைடில் இருக்க எல்லாத்தையுமே கவர் பண்ணும். டோட்டலாக இருக்கக்கூடிய மோஸ்ட்லி ஏரியாவை கவர் பண்ணிடும். அங்கே யாரெல்லாம் நிற்கிறாங்களோ எல்லாருமே பர்ஃபெக்டாக குரூப் ஃபோட்டோவில் ஆட் ஆயிடுவாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி ஈஸியாக செல்ஃபி ஃபோட்டோஸ் எடுக்கலாம். இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் ட்ரை பண்ணியிருக்கீங்க, ட்ரை பண்ணவங்களும் சரி ட்ரை பண்ணாதவங்களும் சரி கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அதே போல் அடுத்த ட்ரிக்கை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, சேனல் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுங்க. டெக்கில் இந்த மாதிரியான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அன்பாக்சிங் எல்லாமே உடனடி அப்டேட்டாக உங்களோட மொபைலுக்கு வரும். சரி வாங்க அடுத்த ட்ரிக் என்ன அப்படின்றத பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ட்ரிக் பார்த்திங்க அப்படின்னா, ஃபன்னி வீடியோஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேரோட ஃபோன் வந்து தண்ணிக்குள்ளே விழுந்துடும். இந்த மாதிரியெல்லாம் செல்ஃபி எடுக்கும்போது தான் நடக்கும். காரணம் என்ன அப்படின்னா, கொஞ்சம் ஃபோன் வந்து வெயிட்டாக இருக்கும், வெயிட்டாக கையில் பிடிச்சிட்டு ஷட்டர் பட்டனை கிளிக் பண்ணலாம், கையை மூவ் பண்ணும்போது டக்குன்னு ஸ்லிப் ஆகி கீழே விழுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் கையை மூவ் பண்ணி திருப்பி எல்லாம் வந்து ஃபோட்டோஸை வந்து கிளிக் பண்ணி எடுக்கும்போது ஷேக்கிங்கில் பிளர்ராக இருக்கும் வீடியோஸ் வந்து சில டைம் பார்க்குறதுக்கு. அது வீட்டுக்கு வந்து பார்த்தா தான் தெரியும், அப்புறம் ஃபோட்டோவே நல்லா இருக்காது. ஒரு பெஸ்ட் மூமெண்ட்டை வந்து நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடுவீங்க. இதை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஃபோன்லேயுமே இதுக்காக ஸ்பெஷல் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு சாம்சங் ஃபோன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஷட்டர் பட்டனை உங்களுக்கு வேணுன்ற இடத்துக்கு லாங் ப்ரெஸ் பண்ணி மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ பக்கத்துலேயே இருக்கனால ஈஸியாக உங்கள் ஃபிங்கருக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிவிட்டு ஒரு கிளிக்கில் வந்து சூப்பரான ஃபோட்டோ எடுக்க முடியும். அதுவே மற்ற ஃபோன்ஸில் பார்த்திங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஃபோன்லேயும் ஒவ்வொரு ஆப்ஷன் இருக்கும், செட்டிங்ஸில் போய் பாருங்கள், மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு சில ஃபோனில் பார்த்திங்க அப்படின்னா சீஸ் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃபோட்டோ எடுத்துரும். ஒரு சில ஃபோனில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்மைல் பண்ணிங்க அப்படின்னாலே ஒரு ஃபோட்டோவை எடுத்து கொடுத்துரும். இன்னொரு ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா ப்ளம் மோடு வந்து கொடுத்துருப்பாங்க. இதை எனேபிள் பண்ணிங்க அப்படின்னா, ஒன்ஸ் நீங்கள் கேமராவை செல்ஃபி எடுக்கிறதுக்கு கரெக்டாக செட் பண்ணிவிட்டு உங்கள் கையை மட்டும் இப்படி கொண்டு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக ஒரு 3 seconds கவுண்ட் பண்ணிவிட்டு செல்ஃபி ஃபோட்டோ எடுக்கும். ஸோ ஈஸியாக ஷேக்கிங்கே இல்லாமல் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி பார்த்த இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இந்த 6ல உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்தது, நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ண போகிறீங்க? உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் தட்டி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லவ் டெலிடெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.